وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهن ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب. فقال النبي صلى الله عليه وسلم: ارحموا من في الأرض يرحمكم من في السماء. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில அருளும் நிகரில அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருக்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகன் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஜும்மாவுடைய நாள் என்ற பெருநாள். ஒவ்வொரு வாரமும் இந்த பெருநாள் அல்லாஹ்வினால் தொடர்ந்து நமக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏழைகளுக்கான ஹஜ் என்று இந்த நாளை அரபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு வாரமும் கிடைக்கிற இந்த நன்னாளை நன்மைக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே எப்பொழுது ஜும்மாவில் நாம் சங்கமித்தாலும் அதிகம் அதிகம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது நிறைய சலவாத்துகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜும்மாவின் நிறைய சிறப்புகளில் தலையாய சிறப்பு என் மீது சலவாத்து சொல்வது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இந்த அமலை பேருதலோடு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான மூமின்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு மனித படைப்பை குறித்து குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் பேசி வருகிறார். மிகச்சிறந்த கட்டமைப்போடு படைப்புகளை படைத்திருக்கிறார் ரப்புல் ஆலமீன். அதனாலதான் ஈமான் கொள்வதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் முன் வைக்கும் போது ஏன் அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அதை ஏன் நீ நம்பணும், அதற்கான சாட்சிகள் என்ன என்ற வினாக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற பதில், படைப்புகளை பாருங்கள், நான் படைத்திருக்கிற படைப்புகளை பாருங்கள், அது இன்னொரு படைப்பால் செய்ய முடியாது, உங்களுக்கு அது பெரும் ஆதாரமாக இருக்கும், படைத்தவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே என்ற பதிலை அது தரும் என்று குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களில் ஏகத்துவத்திற்கான ஆதாரமாக உங்கள் சிந்தனைகளை படைப்புகளின் மீது நீங்கள் செலுத்தி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன்னா இபாதத்துகளின் ஒரு வகை
ஆரோக்கியமான சிந்தனைகளுக்கு உண்டு. தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறத விட தேவையான விஷயங்களை யோசிப்பதும் ஆலோசிப்பதும் விவாதிப்பதும் ஒரு ஆண்டு வணங்குவதை விட சிறப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அந்த அடிப்படையில் குர்ஆனிலே அல்லாஹ் நம்மை பற்றி எப்படியெல்லாம் சொல்லுகிறான், மனிதனுக்கான முதல் அங்கீகாரம் நீங்கள் அல்லாஹ்வின் பிரதிநிதிங்கிறான். சில நேரங்களில் தன்னையே நொந்து கொள்ளுகிற நிறைய மனிதர்கள் தன்னை அற்பமாக பேசுவார்கள். தன்னையே மற்றவங்க பேசுறது விடுங்க, கூடாதுங்கிற அல்ல. உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளாதே, நீ யார் என்று சொன்னால் நீ என்னுடைய பிரதிநிதி. கோடான கோடி படைப்புகளுக்கு மத்தியிலே என்னை பேசுகிற ஒரு உயிர் நீ மட்டும்தான். மனுஷன் மட்டும்தான் இறைவனை பேசுகிறான், அல்லாஹ்வை பேசுகிறான், வழிபட வேண்டும் என்று சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பிரச்சாரம் செய்கிறான். அதனால முதல் தகுதி அல்லாஹ் என்னை படைத்தது அவனை பேசுவதற்காக. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை ஆளுமை மிக்கவர்களாக நான் படைத்திருக்கிறேன். என நிறைய பலகீனமான மனிதர்கள் நம்மளாம் என்ன இல்ல, உங்களுக்கு தரை மீதும் கடல் மீதும் ஆளுமை நான் தந்திருக்கிறேன். வேறு படைப்புகளுக்கு இல்லாத அது இன்றைய விஞ்ஞான உலகத்தில் நம் அறிவால் கிரகிக்க முடியாத எல்லா கண்டங்களுக்கும் எல்லா கோலங்களுக்கும் மனிதன் பயணிக்க ஆரம்பித்து விட்டான் இல்லையா. என்ன கால மாற்றங்கள் எப்படியெல்லாம் வரும். நான் கடந்த ஜும்மாவில் சொன்னேன், இது ஏஐ உலகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு உலகம். நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த செல்போன் எல்லாம் இன்னைக்கு காணா போகுது. இதைவிட வேகமான உலகத்தையே கட்டி போடுகிற மிகப்பெரிய ஆளுமையாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனா என்ன விஞ்ஞானிகளுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன வேறுபாடுனா, விஞ்ஞான உலகம் தங்களை காமிச்சு நிறுத்திடும், நாங்க செய்யறோம், நாங்க கண்டுபிடிச்சோம், நாங்க டெவலப் பண்றோம் அப்படின்னு. விஞ்ஞானிகள் அதை அல்லாஹ்விடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள். இவ்வளவு ஆற்றல் மிக்க மனிதனை படைத்தது அல்லாஹ் தானே. சில கிராம் 100 கிராம் எடையுள்ள மூளைச்சொல் இவ்வளவு சிந்தனைகளா. ஆழ்கடலில் இருக்கிற அற்புதமான ரகசியங்களை இன்றைய உலகம் வெளியே கொண்டு வந்து விட்டது. விண்ணில் நிகழ்கிற எல்லா அதிசயங்களையும் விஞ்ஞான உலகம் பட்டியலிடுகிறது. இதுக்கு பின்னாடி எல்லாம் பெரிய சம்பவங்கள் இல்லை, அல்லாஹ் தந்த மூளை. விஞ்ஞானி அல்லாஹ்னு சொல்ல மாட்டான், அவ்வளவுதான். டாக்டர் அல்லாஹ்னு சொல்ல மாட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு கடலின் மீதும் தரையின் மீதும் ஆளுமை தந்திருக்கிறேன், நீ சாமானியம் கிடையாதுங்கிறான். மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், நான் படைச்ச கோடிக்கணக்கான படைப்புகள்ல அழகானவர்கள் நீங்களுக்கிறான். யாராவது ஒருத்தர் நான் ஏன் இப்படி அசிங்கமா இருக்கிறேன்னு தன்னைத்தானே நொந்துகிட்டார்னா அவர் அல்லாஹ்வை அவமதிக்கிறார். எல்லோருமே அழகானவர்கள். காரணம் அல்லாஹ் சொல்லுகிறான், லகத் கலக்னல் இன்ஸான ஃபி அஹ்சனி தக்வீன், ரொம்ப நேர்த்தியாக நான் டிசைன் வடிவமைப்பு செய்திருக்கிறேன். நாமதான் சொல்லிக்கிறது, இந்த மூக்கு கொஞ்சம் தூக்கி இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு எவ்வளவு மூக்கு அளவு இருக்க வேண்டும் என்பதை அவன் ரசித்துதான் உருவாக்கி இருக்கிறான். என்னுடைய காதின் அளவு, என்னுடைய உதட்டின் அளவு, என்னுடைய ரோமங்கள், என்னுடைய உடல் அமைப்பு. ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், உன்னையே நீ யோசித்து பார், உன்னையே நீ யோசித்து பார். ரபுல் ஆலமீன் மனிதனை பிரதிநிதியாக தந்திருக்கிறான், கடலின் மீதும் தரையின் மீதும் ஆளுமை தந்திருக்கிறான், அழகாய் படைத்திருக்கிறான். இவ்வளவு அற்புதத்துக்கு இடையில சில இடங்களில் சோதனைக்காக சில மனிதர்களை அல்லாஹ் குறைபாடு உடையவர்களாக படைத்திருக்கிறார். படைச்சது யாரு சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லாஹ் தான் படைச்சான்,
நம்ம கையில எதுவுமே இல்லையே. அதில் சில மாற்றங்கள் செய்வதற்கான மருத்துவ யுக்தி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அதை தவிர்ப்பதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை. இப்ப இது குர்ஆன் எப்படி நமக்கு பாடம் நடத்துகிறது என்று சொன்னால், அழகான மனிதனுக்குள் படைப்பில் சில குறைபாடுகள் ஏற்பட்டால் அந்த குறைகளை நீங்கள் பேசி அவமானத்தின் அடையாளமாக ஆக்காதீர்கள். என எவ்வளவு தெளிவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய புற அல்லது அக குறைபாடுகளை சொல்லி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், உண்மையில் அந்த மனிதனை நீங்கள் கேலி செய்கிறீர்கள், கிண்டல் செய்கிறீர்கள், பழிக்கிறீர்கள் என்பதை தாண்டி படைத்த அல்லாஹ்வை நீங்கள் விமர்சிக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானார். பழைய காலத்துல குற்றமே இல்லாம அந்த குறைகளை சொல்லி அந்த மனிதர்களை அழைப்பார்கள். அல்லாஹ் மன்னிக்கட்டும். விளங்குவதற்காக சொல்லுகிறேன், நொண்டின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, ஊமேனு சொல்லுவாங்க, குருடன்னு சொல்லுவாங்க, ஜப்பானின்னு சொல்லுவாங்க. அது மிக கடுமையான ஒரு கொச்சையான உச்சரிப்பு. அது சமூகத்தில் பழக்கத்தில் இருந்தது அறியாமை என்று சொல்லலாம். அப்படி காலம் மாறுது, மக்கள் நாகரிகம் பெறுகிறோம், உடனே வார்த்தைகளை மாற்றுகிறார்கள். ஊனமுற்றவர்கள் பஸ்ல எல்லாம் போட்டாங்க இல்லையா, ஊனமுற்றவர்கள் ஒரு இருக்கை, வார்த்தைகள் தானே. ஆனா அந்த வார்த்தைகள் கூட அவர்களை தளர வைத்துவிடும். நாம ஒதுக்கப்பட்டவங்க. அதனால பிறகு ஒரு வார்த்தையை கண்டுபிடித்தார்கள், மாற்றுத்திறனாளிகள். இப்ப என்ன பயன்படுத்துறாங்க தெரியுமா, உடல் சவால் உடையவர்கள், உடல் ரீதியாக சவாலை சந்திக்கக்கூடியவர்கள். மற்றவங்களை மாறி அவர்கள் இயங்க முடியாது. மனித நாகரீகம் பெற பெற அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அதற்கும் ஒரு தீர்வை தருகிறார்கள். உங்களை மாதிரியான ஒரே படைப்பு தான் அவர்கள். அவர்கள் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள். அந்த குறை அவர்களுக்கு இயல்பானது. குறைகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். இதுதான் குர்ஆன் சொல்லுகிற. இதை எப்படி நிவர்த்தி செய்கிறது சொன்னா, எனக்கு அப்படி நடந்திருந்தா சொல்லுங்க, எனக்கு அந்த ஊனம் இருந்திருந்தான். உலகம் முழுவதும் இருக்கிற 800 கோடி மனிதர்களில் 100 கோடிக்கும் அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள். புள்ளி விவரம் ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு ஜமாத்திலும், பெருநகரங்களிலேயும் வினோதமான வித்தியாசமான சில நேரங்கள்ல என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு நொந்துக்கிறவங்க எல்லாம் ஒரு வினாடி நீங்கள் மருத்துவமனைகளுக்கு போய் நோயாளிகளை பார்த்து விட்டு வாருங்க, குறிப்பா ஜிஹெச்சு போங்க. மனநலம் குன்றிய அந்த நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், அதுக்கு எத்தனையோ இன்னைக்கு ஹோமுகள்லாம் இருக்கு இல்லையா. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை நொந்து கொண்டு வாழக்கூடியவர்கள், எனக்கு அத்தா சரியில்லை, எங்க மாமா எனக்கு உதவல, எனக்கு சொந்த வீடு இல்லை, என்னால பைக் வாங்க முடியல, வெறுப்போடு வாழுகிற நீங்கள் ஒரே ஒரு நாள் இந்த மாற்றுத்திறனாளிகளை, குறிப்பாக மன வளர்ச்சி குன்றியவர்களை, அல்லாஹ் அக்பர், உலகத்தில் அதிகமாக இறக்கப்பட வேண்டிய உயிர்கள் யார் என்று சொன்னால் மன வளர்ச்சி குன்றியவர்கள். உடல் ஊனமுற்றவர்கள் கூட கிரகிக்க முடியும், பேச முடியும், விஷயங்களை எதிர்கொள்ள முடியும். மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்றால் நான் யாருனே உங்களுக்கு தெரியாது இல்லையா. இதுல பெரிய ஒரு நாம் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய பெருந்தனக்காரர்கள் யார் என்று சொன்னால், கைவிடாமல் அவர்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற அந்த பெற்றோர்கள் சுபஹானல்லாஹ் எவ்வளவு தியாகிகளாக இருப்பார்கள். 30 வயசு இந்த குழந்தைக்கு, 40 வயசு பிறந்ததிலிருந்தே அதுக்கு மன வளர்ச்சி இல்லை. இப்பொழுது உடல் ஊனம் என்பது அவர்களுக்கு பெரிய சிரமமே கிடையாது. கால ஊனம், ஒரு கண்ணில பிரச்சனை, உறுப்புகள் அவ்வளவுதானே. ஆனால் மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்பது சுபஹானல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது. அவர்களை பராமரிக்கிற பெற்றோர் அல்லது அந்த ஹோம்கள், ஒரு நாள் நீங்கள் பயணித்து பாருங்கள், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு ஞாபகத்து செய்திருக்கிறார். ஏன்னா உலக குடும்பத்திலேயும்
கண்டுகொள்ளப்படாத உயிர்கள் மாற்றுத்திறனாளி, அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சோறு வாங்கி கொடுத்துட்டா அவங்களுக்கு உதவி ஆயிரும், அதெல்லாம் தீர்வு. முதலில் அவர்களை சக உயிர்களாக மதிக்க வேண்டுமா இல்லையா? முதல் பாடம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறதுனா, உங்களை விட மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற எவர்களை நீங்கள் பார்த்தாலும் கருணை காட்டி உதவி செய்வதை விட அவர்களுடைய சுயமரியாதையில் நீங்கள் கவனமாக இருங்கள். பேச்சு வழக்கில் இதான் நொண்டி கச்சோர் ஓரத்தில் உட்கார்றான் அப்படிலாம் துச்சப்படுத்தி விடாதீர்கள். அதெல்லாம் சமூகத்தில் இருக்கா இல்லையா? நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் ரோல் மாடலாக இருக்கவில்லை? சில கேட்டீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, குர்ஆன் எப்படி இறங்கியதோ அந்த மாதிரி நீங்க கேட்கணும்னு ஆசைப்பட்டா என் அருமை தோழர் உம்மு அப்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடம் கேளுங்கள். யார் இவரு? யார் இவர் தெரியுமா? பெருமானாருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த பொழுது ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு பையன், நல்லா கவனிக்கணும், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பையன். அல்லாஹ்வுடைய ரசூலும் அரபி சித்தீக நாயகமும் அந்த வழியாக போகிறார்கள். இந்த பையனை கூப்பிட்டு, பசிக்குது கொஞ்சம் பால் கொடு. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, ஏப்பா நான் வேலைக்காரன், பால் தர வேண்டுமானால் நான் முதலாளிக்கு அனுமதி வாங்கணும். நம்ம நினைக்கிறோம் நாம தான் தக்குவால இருக்கிறோம். ஒரு ஆடு மேய்ப்பவனிடமும் இரையச்சம் இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த சிறுவருக்காக துவா செய்தார்கள், தாவா செய்தார்கள், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பெருமானாரோடு இறுதி வரையிலும் பயணித்தார். ஒரு நாள் பல்லு விளக்கறதுக்கு குச்சி வேணும்னு பெருமானார் கேட்கிறார். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் மரத்தின் மேல் ஏறி அராக் என்ற குச்சியை உடைக்கிறார். காற்று அடிக்கிறது, அவருடைய வேட்டி விலகுகிறது, அவருடைய முழங்காலிலிருந்து கீழ் வரையிலும் தெரிகிறது. அதை பார்த்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் சிரிச்சிட்டாங்க, எல்லாரும் கொள்ளுன்னு சிரிக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சட்டுன்னு கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல நாயகமா, அவர் காலை பாருங்களேன், கால் சூம்பியவராக இருப்பார். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், சில பேருடைய கால் வளர்ச்சி முழுமை பெறாமல் கால் சூம்பிய நிலையில் இருக்கிறார். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அப்படி நீங்கள் சிரிக்க கூடாது. இந்த அப்துல்லாஹ் யார் தெரியுமா? இவர் குர்ஆன் இறங்கியதை போலவே, அப்படின்னா நான் ஓதுற மாதிரியே குர்ஆன ஓதக்கூடிய மகத்தான மனிதர் ஒருவருடைய குறையை வேறொரு நிறையை கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்தியவர்கள் பெருமானார். மாற்றுத்திறனாளிகளுக்கு பொருள் உதவி செய்வதை விட நம்பகமான வார்த்தைகளும் அவர்கள் முன்னேறுவார்கள் சாதிப்பார்கள் என்ற இடத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலை தந்தார்கள். சுபஹானல்லாஹ். இப்ப பாருங்க, காலில் குறைபாடுகள் இல்லையா, அவரால் இயங்க முடியாது, அதை ஒரு குறையா நினைச்சு சிரிக்கிறாங்க. இப்ப பெருமானார் அவர்களுக்கு தீர்வை சொல்லுகிறார்கள், எந்த கால் சூம்பி போன கால் அப்படின்னு நீங்க சிரிக்கிறீங்களோ, இது மறுமை நாளில் மீசானுடைய தராசில் கனமானதாயிருக்கும். யாருடைய சொச்சம், யாருடைய ஊனம், அதை நீங்கள் சிரிக்கும் பொருளாக ஆக்க வேண்டாம். உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தார்கள். இவங்க அந்தஸ்த கூற்றுக்கு ஒரு சபையில எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியை நாம் எப்படி நடத்துவோம்? நம்ம வீட்டிலயா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா வர்றாங்க அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தா ரூம்ல போட்டு கூட்டிடுவாங்க. ஏன்னா எல்லாரும் வரும்போது கேவலமா நடந்துடுவான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த உரிமைகளை நீங்கள் தடுக்காதீர்கள். நாங்க பெருமாள் காசு போடுறது சோறு போடுறது அல்ல, ஒரு மாற்றுத்திறனாளி மனமுடைவானா இல்லையா? ஏமா என்ன கூட்டி வச்சிருக்கிற சொந்தக்காரங்களா போற வரைக்கும் நீ உள்ளதா இருக்கணும், நீ ஏதாவது பண்ணி தொலைச்சிருவ, எங்களுக்கு அவமானம் ஆகும் அப்படின்னா நீங்கள் படைத்த ரப்பு வீட்டிற்கு வருவதை அவமானம் என்று சொல்லுகிறீர்கள். பார்க்கட்டுமே, எல்லோரும் முன்னாடி பேச விடுங்களே,
நானும் சகஜமான மனிதன் என்ற மனோநிலையை பாருங்களே. ஒரு ஊனமுற்றவன் மனோரீதியாக அவமானப்படுத்தப்படும் பொழுது அவன் ஊனத்தில் அதிக நிலையை அடைகிறான், ஊக்கம் பெறுகிற வாய்ப்பு அவனுக்கு மறுக்கப்படுகிறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சாங்க, சொன்னாங்க நீங்க எல்லாம் அவரை பார்த்து கிண்டல் பண்றீங்க, அப்துல்லா நீங்கள் ஓதுங்கள், நீங்கள் ஓதுங்கள், குர்ஆன் இறங்கியதை போல ஓதுகிற ஆற்றல் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நல்லவர்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றுத்திறனாளியை ஊக்கப்படுத்தினார்கள் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபை கூடி இருக்கு, அப்துல்லா கூப்பிடுறாங்க, அவரு ரொம்ப ஷார்ட்டான ஆளு, எவ்வளவு ஷார்ட்டுன்னு சொன்னா ஒரு அடிதான் இருப்பாரு, ஒரு அடி உலங்க. இப்ப இந்த உருவ தோற்றத்தை உலகம் சர்க்கஸுக்கு பயன்படுத்து இல்லையா, உண்மைதான? அவரை எப்படி பார்க்கும்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவரை அழைத்து சபையில வச்சு சொல்றாங்க, குர்ஆன் ஓதுங்கிறார். சூரத் நிசா முதல்ல கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் என்ன நாயகங்க, நீங்க ஓதணும் நாங்க கேட்கணும், இதுதானே பழக்கம், நீ ஓதணும் நான் கேட்கணும். ஒருவரை சமூகம் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி என்று அவருக்கான மரியாதையை குறைக்கிற இடத்தில் பெருமானார் அவருக்கு உயர்வை தருகிறார்கள், நீங்க ஓதணும் நான் கேட்கணும். ஓதிட்டே வர்றார். ஃபகைஃபைதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத், ஒரு வசனத்தை ஓதுறார், எல்லாரையும் மறுமையினால் அல்லாஹ் ஒன்னு சேர்ப்பான், எல்லாருக்கும் இன்னொரு ஆள் சாட்சி சொல்லுவார், நாயகமே இவங்க தான் உங்களுக்கு சாட்சிங்க போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க நிறுத்துங்க. அவர் நிமிர்ந்து பார்ப்பார், பெருமானாருடைய கண்கள் வழிந்து கொண்டிருக்கும். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு பெருமானார் கொடுத்த முக்கியத்துவம், மஸ்ஊத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், நாளைக்கு நீதான் எனக்கு சாட்சி, நாளைக்கு நீதான் எனக்கு சாட்சி. ஒரு மாற்றுத்திறனாளியை உதவியை தாண்டி மனோரீதியாக அவர்களை வாழ வைக்கிற யுத்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த சமூகத்தில் பதிவு செய்தார்கள். சுபஹானல்லாஹ், மதீனால ஏன்னா சில ஊனங்கள் இருக்கா இல்லையா, மக்களுடைய புறக்கணிப்பினால் அவர்கள் நடைபிணமாக மாறிடுவார். சாதாரண சொல்றேன், காது கொஞ்சம் பலகீனம், நம்ம அப்படியே பேசி பழகிறோம், அவனுக்கு என்ன பேசினாலும் காது இருக்காது, செலுத்து பேர் சொல்லி சொல்லி யாருமே என்னிடத்தில் பேச விரும்ப மாட்டார்கள் என்று வாழுகிற பொழுது நடைமிடமாக சமூகத்தினால் ஒதுக்கப்படுவார். அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதைத்தான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சாமி இருந்தார், அவர் அடிக்கடி பார்ப்பாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஜுலைமீன், அதனால கூப்பிட்டாங்க, வாங்க நல்ல முஸ்லீம், சிறந்த முஸ்லீம், அவருடைய தோற்றம் சரியா நம்ம பாஷையில சொன்னா தாழ்த்தப்பட்டவர். இன்னைக்கு இருக்கு சிலாத்துக்கு மாறி வந்துட்டார் ஒருத்தர் சகோதரர், உண்மையா சிலாத்துக்கு வந்தார், அவருக்கு பெண் தருவதற்கு யாருமே முன் வருவதில்லை. நம்ம சொல்றோம் நாகரீக காலத்துல இஸ்லாம் பயங்கரமா இருக்கு, தாவா இருக்கு, எல்லாம் சரி, ஒரு அங்க ஒரு வேறுபடுமை, யாரு என்ன குளம், இதெல்லாம் யாரு கற்றுக் கொடுத்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறார்கள், வாங்குங்க. ஏன் கல்யாணம் முடிக்கலையா? அவருடைய நீண்ட கால மனோரீதியான ஊனம், அது ஒரு ஊனம் தானே, இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் மேலே வராமல் இருப்பதற்கான ஒரு காரணமும் அதுதான். நீ தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன், அரசு சலுகைகளுக்கும் சாதாரண பணிகளுக்குமாக பிறந்தவர்கள் என்ற ஒரு சனாதனத்தினுடைய தாக்கம் அவனவே கூப்பிட்டு நல்ல இடத்துல உட்கார வச்சாலும் உட்கார மாட்டான், கரெக்டா? அவர் கேட்கிறார் பெருமானார், எப்ப கல்யாணம் முடிக்கலாம? உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதான் நீண்ட கால கவலையின் வெளிப்பாடு. என்ன நாயகமே நீங்களே இப்படி கேட்கிறீங்களே, நான் தாழ்த்தப்பட்டவன், ஆனா அது எனக்கு யாரும் பெண்ணு கொடுப்பாங்க, சுபஹானல்லாஹ். இவர் ஒரு மனநோயாளி, இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, இவர் சொந்த சமுதாயத்தினால்
அவருடைய உருவத்திற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டவர். இப்படி எல்லாரும் பேசுவீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஏப்பா இப்படி உன்னையே தாழ்த்துக்கிற, அந்த வீட்டுல போய் நான் சொன்னேன்னு பெண்ணு கேளு. அவருடைய மன தாக்கம் பாருங்க. அடிச்சு பிடிச்சு போட்டாங்கன்னா நான் சொன்னேன்னு கேளப்பா. குரானிலேயே வசனத்தினால் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று பின்னணி. தயங்கி தயங்கி போறாரு, கதவை தட்டுறாரு. அந்த வீட்டில் இருந்து அந்த பெண்ணின் சகோதரர் வர்றாரு. முஸ்லிம் தானே, எல்லாம் நடக்குது. அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு தயங்கி சொல்லுகிறார், உங்க சகோதரிய பெண் கேட்டு வந்தேன். அது வரைக்கும் நீங்களும் முசல்மான், நானும் முசல்மான், நம்ம பூரா பாயா பாயா பயங்கரம் எல்லாம் கரெக்ட். பொண்ணு கேட்டவன, உங்க தரவாடு என்ன, என் தரவாடு என்ன, அம்மா சாந்தானுக்காக இருக்கா இல்லையா சமூகத்தில் சொல்லுங்க. அது வரைக்கும் எல்லாம் ஓகே. வந்தவுடன் அவர் மாறிவிட்டார். உனக்கு எவ்வளவு திமிரு! இந்த மதீனாவிலேயே தாழ்த்தப்பட்டவன் நீ. என் சகோதரி மதீனாவிலேயே பேரழகி. எந்த தைரியத்தில் வீட்டுக்கு பெண்ணு கேட்டு வந்த? அவர் நினைச்சிட்டார், அந்த மனநிலையில தான் இத்தனை நாள் வேதனையில கல்யாணமே வேண்டாம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, எவ்வளவு வேதனைப்படும், அதைதான் யோசிக்கணும். ஒரு உயிர் அல்லவா? இப்ப அவரா காரணம்? பெருமானார் சொல்லி அனுப்பினார்கள். அவரு துரத்தின உடனே அவர் சொல்லிட்டார், தப்புங்க, நான் தாழ்த்தப்பட்டவன் தான், கேட்டுக்கூடாது. பெருமானார் சொன்னதினால் வந்தேன், அவ்வளவுதான், திரும்பி போயிட்டாரு. இந்த உரையாடலை இந்த சகோதரி கேட்டுக்கொண்டிருந்தார். அவரும் நின்று கேட்கிறாங்க, என்ன வெளியில பிரச்சனை? பார்ம அநியாயத்தை மதியனாலேயே ஆக கோர உருவம், அவ்வளவுதான். பெண்ணு கேட்டு வந்த அந்த சகோதரி தெளிவானவர். சரிங்க, யார் சொல்லி வந்தார்? ரசூலுல்லாஹ். அந்த ஈமான் வேலை செய்தது. என்னென்ன தப்பு செஞ்சிட்டீங்க? வந்தவர் பெருமானாரினால் அனுப்பப்பட்டவர். அவரை திருப்பி அனுப்பியது நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் புறக்கணித்ததாக அர்த்தம். வழி வந்துடும், உடனே போய் மன்னிப்பு கேட்டு அவரை அழைத்து வாருங்கள், நான் திருமணம் முடிக்கிறேன் என்று சகோதரி சொன்னாங்க. இப்பொழுது ஊனத்தை தாண்டிய ஈமான் அல்லாஹ்வுடைய ரசூலினால் பதிக்கப்பட்டிருந்து அவர் வேகமா போன அர்த்தம் தவறை உணர்ந்து பேசுவதற்காக பெருமானாரிடம் போன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயத்தை ஓதி காமிச்சிட்டாங்க. நடந்த சம்பவத்துக்கு ஜிப்ரீல் வந்துட்டாரு. பாருங்க, வமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய் யகூன லஹும் அல் கிய்யரத்து மின் அம்ரிஹி. ஒரு மூமினான ஆணோ, ஒரு மூமினான பெண்ணோ, அல்லாஹும் ரசூலும் ஒரு முடிவை செய்துவிட்டால் அதில் உங்களுக்கு சுய விருப்பம் இல்லை. குர்ஆனுடைய வசனம் வந்துருச்சு. அவர் அழுதுட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு. ஏன்னா உன் தங்கச்சிய அவர் கட்டணும்னு முடிவு செஞ்சது யாரு? செஞ்சுங்க, முடிவு செஞ்சது யாரு? நீங்க குடும்பத்தில் பெரியவர். நான் சொன்னா என் குடும்பமே கேட்குங்கிறீங்க. உங்க தங்கச்சி பிள்ளைக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை அனுப்புறீங்க, நல்ல மாப்பிள்ள, அருமையான மாப்பிள்ள. இப்ப அந்த வீட்டில எதிர்க்கிறாங்க, எவ்வளவு வருத்தப்படுவீர்கள்? இவ்வளவு காலம் இந்த குடும்பத்தை பராமரிச்சு நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு கொண்டு தரமா செய்கிறாங்களே, என குடும்பங்கள்ல பிரச்சனை. சொந்த சமுதாயத்தினுடைய தந்தை பெருமானார். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குர்ஆனுடைய ஆயத்து வந்துருச்சு, ஒண்ணு பண்ண முடியாது. இல்லையா ரசூலுல்லாஹ், என் சகோதரி ஏற்றுக்கொண்டார், அப்படியா கல்யாணம் நடக்கும். மூமினிகளே, மூமினிகளே, மாற்றுத்திறனாளி என்பது உடல் உறுப்புகள் ஊனம் என்பது மாத்திரமல்ல, அவர்களுடைய புறத்தோற்றம் அல்லது அகத்தில் இருக்கிற சில குறைபாடுகள். சில பசங்களை சொல்லுவாங்க, நல்ல பையன் நினைச்சு கட்டிட்டு வந்துட்டான், டியூப் லைட்டா இருக்கிறான், எதை சொன்னாலும் அரை மணி நேரம் கழிச்சு தான் அவனுக்கு விளங்குது. அதை டெவலப் பண்ற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அவ்வளவுதான், நிராகரிக்கிற அதிகாரம் இல்லையே. இவர் தாழ்த்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர் என்று சொல்லியே இவரை மனநோயாளியாக ஆக்கிவிட்டார்கள். பெருமானார் சொன்னதினால் திருமணம் நடந்தது. மதீனாவின் வரலாற்றில் எழுதுகிறார்கள், மதீனாவில் வாழ்ந்த ஜோடிகளிலேயே ஆகச்சிறந்த ஜோடியாக மதீனாவின் பேரழகியும் மதீனாவின் தாழ்த்தப்பட்டவருமான ஹஜரத் ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு
அவர்கள் தான் சிறந்த ஜோடியாக வாழ்ந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்து சும்மா ஊனமுற்றோர்கள் தினம் அப்படின்னு அனுசரிச்சு சரியப்பா இன்னைக்கு போய் ஒரு அனாதை இல்லத்துல சோறு போடுவோம் நாலு மாட்டுல திறனாளிகள் அதல்ல உதவியை தாண்டி அவர்களை சக மனிதர்களாக உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் நம் வீட்டில் இருந்தால் அப்படித்தானே நம் உடன் பிறப்பில் இருந்தால் அப்படித்தானே மோமீன்களே குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான் யாருடைய எந்த குறைகளையும் கண்டு நீங்கள் பரிகாசம் செய்யாதீர்கள் இன்னைக்கு இந்த மீடியாக்கள்ல ஒருத்தரை பத்தி என்ன சொல்றது மிமிக்ரி இல்லையா அதுக்கு பெரிய டேலண்ட் ஷோவா நடக்கிறாங்க அதுல உச்சபட்சமா என்ன தெரியுமா ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிப்பதை வரவேற்கிறார்கள் அவன் எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க குஷ்டரோகியாக தன்னை இஸ்லாம் சொல்லுது ஒரு காலம் மற்றவங்களை மாதிரி நடிச்சு காமிப்பதை நான் அனுமதிக்கவில்லை சொல்றேன் சில பேர் திக்கி பேசுவாங்க இல்லையா உடனே எதிரில் இருக்கிறவர் ரொம்ப டேலண்டா அவரை மாதிரியே திக்கி காமிப்பார் இடத்துல அந்த மனதை புண்படுத்துகிற உடைக்கிற வேலையை அல்லாஹ் சொல்லுகிறான் இது நரகவாதியினுடைய செயல் இது என்ன மூசா அலி இஸ்லாம் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியில் கொண்டல் திக்குவார் அல்லாஹ் சொல்றான் போங்க பிராவுனுக்கு தாவா செய்யுங்கள் அவர் சொன்னதுதான் அவர் மாற்றுத்திறனாளிங்க அப்படின்னா நபிமார்கள் பேச்சாளர்களா இருக்கணும் எனக்கு சாதாரணமா பேசுறதுக்கே வராது அதனால நல்லா பேசுற தம்பிகள் துணை நபியா குருன்னு கேட்டார் அல்லாவிடம் எழுந்தார்கள் அல்லாஹ் இது பெரிய வேலை தாவா செய்ய போற இடத்துல தெளிவாக பேசிய புரியாத சமுதாயம் தடுமாறி பேசுகிற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுமா ரப்பி ஷரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி அல்லாஹ் என் நெஞ்சத்தை விசாலமாக்குகிறான் அப்படின்னா ஒருத்தர் பேசலாம் புரிதல் ஏற்படுது நான் பேசுறத இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா அதை தாண்டி நான் தெளிவாக பேசணும் என் நாவுகளில் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது இதெல்லாம் அல்லாட்ட கேட்கிறாரு இருந்தாலும் அல்ல இந்த பலகீனத்தினால் நான் அவமானப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது எனக்கு பேசுவதற்காக என் தம்பி ஹாரூனை மந்திரியாக கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போனார் குர்ஆனுடைய வரலாறு ஃபிரௌனிடம் போய் பேசினார் அந்த சம்பவம் நிகழவும் செய்தது பேசறதே வக்கில்ல நீ எங்கிட்ட வந்து பேச முடியா இதை நன்கு பேசக்கூடியவர்களுக்கு அவமானங்கள் நிகழ்த்தப்படும் பொழுது ஒரு மாற்றுத்திறனாளி நிராகரிக்கப்படுவதை அல்லாஹ் கோபப்படுகிறான் அல்லாஹ் கோபப்படுகிறான் சில சம்பவங்களை நடப்பு உலகத்திலே பார்க்கிறோம் இல்லையா இந்த மனநிலை பாதிக்கப்பட்டு அவர்களுடைய செய்கைகள் சமூகத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது வரலாற்றில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தியை சொல்வாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானாருடைய பரிசுத்தத்தின் அடையாளம் என்னன்னா 63 ஆண்டு கால வரலாற்றிலேயும் அந்நிய பெண்ணை பெருமானார் தொட்டதில்லை இதெல்லாம் நாமெல்லாம் இந்த உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அல்லாஹ் பாதுகாப்பானாங்க மாமஸ்ஸத் யது ரசூலுல்லாஹ் யத இம்ராத்தின் கத்து மொத்தமா அந்நிய பெண்ணை பெருமானார் தொட்டதில்லை அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னா யதார்த்தமாக கூட தொடுதல் என்ற நிகழ்வு நடந்ததில்லை இன்னைக்கு கல்யாண மண்டபங்கள்ல என்னுடைய பிள்ளைய மேடையில ஏற்றி விட்டு கிளாஸ்மேட் எல்லாம் வந்து கை கொடுக்கறதில்ல ஹக் பண்ற அளவுக்கு நாம ஜாயிஸ் ஆக்கி வச்சிருக்கோம் புள்ள சொல்றது மச்சி ஹக் பண்றான் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு பாய் புரியுதாங்க ஹலோ புரியுதா எப்படி சூடு சொன்ன இல்லாம நீ அவளை கட்டிக்கு போற மாப்பிளைய வந்து எல்லா பிள்ளைகளும் ஹக் பண்றாங்க இதை யூத வழியிலே சமூகம் அக்செப்ட் ஏற்றுக்கொள்கிறது அதெல்லாம் இருக்குங்க சொல்லிவிட்டு ஒரு குறிப்பை தருகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹு அக்பர்
எந்த பெண்ணையும் பெருமானார் தொட்டதில்லை. மதீனாவில் மாற்றுத்திறனாளியான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருந்தால், நல்லா கவனிக்கணும், ஒரு பெண் இருந்தால் அவள் பெருமானாரை பார்த்து விட்டால் சந்தோஷத்தில் ஓடி வந்து பெருமானாரை தொடுவாள், பெருமானாரை தொடுவாள். அவளுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக அவளை அடுத்த கட்டத்தில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பெருமானார் பாதுகாப்பு என்ற முறையில் தொட்டார்கள். எவ்வளவு விளக்கம் பாருங்க, எவ்வளவு விளக்கம், இந்த உலகம் எப்படி எல்லாம் பேசும். இந்த ஒன்றை தவிர அப்படின்னா அங்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மிகப்பெரிய கருணையாளராக ஒரு மாற்றுத்திறனாளி பெண் என்ற நிலையிலே அவள் காட்டுகிற அன்பை, ஒரு மாற்றுத்திறனாளி மனோநிலை பாதிக்கப்பட்டவள் அந்த ஆங்கிள் தான் அனுப்பணும். வைத்தியசாரி வந்து தொட்டுட்டாலே அடிச்சா அல்லாஹ் அக்பர். ரோபரி விஷயம் மூமின்களே, அப்படி ஒரு பெண் பெருமானாரிடம் வருகிறார். அதற்கு அத்தா இப்ப நபி ரபா ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. பெருமானார் ஒரு நாள் கேட்டாங்க, சொர்க்க பெண்ணை காமிக்கட்டுமான்னு கேட்டாங்க. காமிங்கிறது யார சொல்லா, இதா வர்றாங்க பாரு, இம்ராத்தன் ஹாதி ஒரு நீக்கிற பெண் எல்லாம் அவருக்கு ஒரு சிவு சொன்னாங்க, இந்த பெண் கொம்பு சுவை. இவர் யார் தெரியுமா, பெருமானாரிடம் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஒரு குறை வச்சிருக்கிறான் சொல்லுங்கம்மா, வலிப்பு நோய் எனக்கு இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, காக்கா வெடி எந்த இடத்துல வரும், அவருடைய சூழல் என்னவாகும், எதையுமே உத்தரவாதப்படுத்த முடியாது இல்லையா, எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது யார் ரசூலுல்லாஹ். அதனால என்ன, அதாவது கிரகிக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல, எங்கேயும் வெளியில போக முடியல, நாயகமே அது மாறுவதற்கு துவா செய்யுங்கள். எத்தனை பேர் இந்த பிரச்சனைகள் இருக்கிறோம் இல்லையா. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, மா இது அல்லாஹ் தந்தது, அடுக்க போறேன், இது அல்லாஹ் தந்தது, இந்த கஷ்டத்தை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம், இல்ல வேண்டாம் இந்த நோயிலிருந்து எனக்கு குணம் வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ் துவா செய்யணும். உனக்கு ரெண்டுல என்ன வேணும், இந்த பெண் சொன்னார் யா ரசூலல்லாஹ் எனக்கு சொர்க்கம் வேண்டும், நான் பொறுத்துக் கொள்கிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய நோய்களுக்கு மாணவியினுடைய அணுகுமுறை, பிறகு அந்த பெண் பேசுகிறார் யார் சூழலாம், இந்த முதல் விஷயம் முடிஞ்சிருச்சு, இரண்டாவது பிரச்சனை என்னன்னா எனக்கு திடீர் என்று வலிப்பு வந்து விட்டால் என் ஆடைகள் நீங்கி விடுகிறது, அது பெருத்த அவமானத்தை எனக்கு தருகிறது யார் சூழலாம், அதனால் எனக்கு அந்த வலிப்பு வருகிற நேரத்தில் நான் பொறுத்துக் கொள்கிறேன் நாயகமே, ஆனால் என் ஆடை விலகாமல் இருக்கிறதுக்கு துவா செய்கிறேன். நல்லா இருக்கிறவன்களே ஆடையை கிழிச்சு போட்டுட்டு அசிங்கமா நடக்கிற உலகத்துல ஒரு மனநோயாளியை பெருமானாரிடம் கேட்கிறார்கள், அந்த நோயுடைய நிலையிலேயும் கூட என் மானம் பறி போய்விடக் கூடாது, என் ஆடைகள் விளங்காமல் விலகாமல் இருப்பதற்கு துவா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நீங்க போங்கம்மா, அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பை தருவான், காலம் முழுக்க அந்த நோயினுடைய பாதிப்பு ஏற்பட்டாலும் ஆடை விலகாமல் வாழ்ந்து பரிசுத்தமாய் போய் சேர்ந்த பெண்மணி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சொர்க்க பெண்ணை பார்க்கணுமா, அந்த பெண்ணை பாருங்கள், குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கிறாங்க. அது பேசிட்டே இருக்காது, ஒரு விரல் வேலை செய்ய மாட்டேங்குது, அது சொல்லிட்டே இருக்காது, உன் உருவத்துல உனக்கு அவமநம்பிக்கை இருக்கு, அதை பேசாத, அல்லாஹ் படைச்சது அழகா தான் இருக்கிற, அடுத்து நடப்பதற்கான வழிகளை தேடுங்கள் மூமின்களே. மூமின்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல்லாஹ் அலமீன் சமுதாயத்திற்கு பாடம் சொல்லுகிறார், மாற்றுத்திறனாளிகளை நீங்கள் இரக்கத்தோடு நடத்துங்கள், உதவி செய்யுங்கள். அது ஒரு பக்கம், அந்த ஊனத்தை அவமானப்படுத்தி அவர்களை முடக்கி விடாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யாரையுமே கெட்ட பட்ட பெயர் கொண்டு அழைக்காதீர்கள். பெரிய அதிசயம் என்ன தெரியுமா, நம்ம குடும்ப பட்ட பெயர்கள்லாம் கேட்டா தொந்தி புஸ்தபா குடும்பம் சொல்லுங்க, பத்திரிக்கையில் அடிச்சிருப்பாரு, அதற்கு அழிவு எல்லாம் ஷார்ட் ஆனவர், தொந்தியானவர்,
பலரும் அவரை சிரிப்பார்கள். அடிநாயகத்தை பார்த்தாலே சிரிப்பு வருகிற தோற்றம். அவருக்கு தான் பெருமானார் சொர்க்க பெண்களின் தலைவியான பாத்திமாவை மனமுடித்து கொடுத்தார். கிண்டல் பண்ணுவாங்க, இந்த பக்கம் அபூபக்கர், இந்த பக்கம் உமர், நடுவுல அஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உங்க ரெண்டு பேரும் ஹைட். உடனே அவங்க எடுத்து கிண்டல் பண்றாங்க பாரு. கிண்டல் ஒரு நாகரிகம் இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்கு மத்தியில பார்த்தா அரபியில லனான்னு எழுதனா, இந்த பக்கம் லாம் நீட்டி இருக்கும், அரபி தெரிஞ்சவங்களுக்கு புரியும், அந்த பக்கம் அழிப்பு நீட்டி இருக்கும், நூனு புள்ளி வச்சு நடுவுல உட்கார்ந்துருக்கும். அவங்க கிண்டல் பண்றாங்க, அழி யாரு தெரியுமா, லனான்னு எழுதனா நடுவுல உள்ள நூனை மாறி ஆளு குட்டைங்கிறாங்க. குட்டைட்டா அறிவு ஜாஸ்தியா இருக்கு. அதே தலிநாயகர் சொன்னாங்க, நான் இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்றார். அந்த நூனை எடுத்துட்டா அந்த வார்த்தை லானு மாறியது. லானு சொன்னா இல்லை, நான் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. ஒருவருடைய குறைக்கு பின்னால் இருக்கிற மதியின் ஆற்றல் எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. ஆனாலும் அவர்கள் நாகரீகமாக போனாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் தெரிஞ்சு மனம் சாப்பிட்டு இருந்தாங்க. அது தலிநாயகம் குரான் நம்ம சொல்றோம்ல, சாப்பாடுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னா கொட்டை தூக்கி மருமகண்ட போட்டாங்க. இது தலியில ஏகப்பட்ட கொட்டை சேர்ந்துருச்சு. சொன்னாங்க, அலி ரொம்ப திங்கிறாரப்பா, அலி ரொம்ப சாப்பிடுறீங்கன்னு. அலி நாயகம் மெதுவா சொன்னாங்க, நாயகமே நான் பரவாயில்லை சாப்பிட்டு கொட்டையெல்லாம் போட்டிருக்கேன், நீங்க கொட்டையோட சாப்பிட்டீங்க நாயகமே. குறைகள் கூட அழகாய் கொட்டு போகிற மூமின்களே, இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றுக்கும் நாள்கள் விரிச்சு வச்சிருக்கிறான். கல்வி தினம், அந்த தினம், இந்த தினம், உலக மாற்றுத்திறனாளிகள் தினம், ஊனமுற்றோர், 100 கோடிக்கும் அதிகமாக இயன்ற அளவு நம்மை சுற்றிலும் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது நமது கடமை. அதை தாண்டி அவர்களுடைய ஊனத்திற்காக அவர்களை ஒதுக்கி வைப்பதும் சமூகத்தில் மிகப்பெரிய பின்னடைவு என்பதை உள்வாங்கி அவர்களுக்கான உரிமைகளை மரியாதைகளை நிலைநாட்டுவது சமூக கடமை. வல்ல ரப்புல் ஆலமீன், பூமியில் வாழுகிறவர்கள் மீது கருணை காட்டுங்கள், விண்ணில் இருக்கிற அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவார். வா ஆஹிரத் ஆவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.